பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் கடவுள் வாழ்த்து பார்க்கலாம். மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்தோன் விரையார் கலற்கண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடை உடையாய் என்னை கண்டுகொள்ளே. இந்த பாடல் வந்து மாணிக்க வாசகர் இயற்றியுள்ளார். மாணிக்க வாசகரை பற்றி பார்ப்போம். மாணிக்கவாசரின் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இவர் பிறந்த ஊர் மதுரைக்கு அருகில் உள்ள திருவாதவூர். சைவ சமய குருவர் நால்வரில் இவர் ஒருத்தர். இவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக வந்து பணியாற்றியிருக்கிறார். சைவ திருமுறை மொத்தம் 12 இருக்கு. அதில் 8ஆம் திருமுறையில் உள்ள திருவாசகமும் திருக்கோவையும் இவர் பாடியுள்ளார். திருவாசகத்தில் மொத்தம் 658 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. திருவாசகத்தில் உள்ள பகுதிகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 51. அதில் 5வது பகுதி திருச்சதகம். திரு என்பது நூலின் சிறப்பை உணர்த்த வந்த அடைமொழி. சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூல். இவர் வந்து பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்றபோது திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ள பெற்றார். இவரை அழுது அடியடைந்த அன்பர் என்பர். இவர் கட்டிய கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறையில் உள்ள ஆவுடையார் கோவில். கல்லஞ்சையும் பசுந்துருக செய்யும் ஆதலால் இவர் இந்த திருவாசகத்தை வந்து திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் என்று கூறுவார்கள். திருவாசகத்தை ஜியு போப் 1900 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். வரலாற்று மேதையான மாணிக்க வாசகரை வந்து ஜியு போப் எப்படி புகழ்ந்துருக்கார்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல் மற்றும் இடையூறாத நிலையான பக்தி ஆகியவற்றுடன் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று ஜியு போப் வந்து மாணிக்க வாசகர் வந்து புகழ்ந்திருக்கிறாரு. அருஞ்சொற்பொருட்கள் பார்க்கலாம். மெய் அப்படின்னா உடல், விதிர் விதித்து அப்படின்னா உடல் சிலிர்த்து, விரை மனம், நெகிழ தளர, ததும்பி பெருகி, கலல் அப்படின்னா ஆண்கள் காலில் அணியும் அணிகலன், செய்ய செய்ய அப்படின்னா வெல்க வெல்க. இலக்கண குறிப்பு விடையின் தன்மை ஒருமை வினைமுற்று. தேங்க்யூ.